தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஜாழ் மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ எம்ஏ சுமந்திரன் அவர்கள் மிக அருகில் ஒரு சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலை வலையமைப்பின் ஊடாகவும் முகப்புத்தத்தின் ஊடாகவும் காணக்கூடியதாக இருந்தது. அவருடைய அந்த இன்டர்வியூ தொடர்பாக, நேர்காணலை தொடர்பாக நான் பார்த்து அதிர்ச்சி அடையவில்லை. ஏனென்று சொன்னால், தொடர்ச்சியாக எம்ஏ சுமந்திரன் அவர்கள் தொடர்ச்சியாக விடுதலை போராட்டங்களை தொடர்ச்சியாக கொச்சைப்படுத்துவதும் விமர்சிப்பதையும் வழக்கமாக கொண்டிருக்கின்றார். ஆனால் அவர் இந்த காலப்பகுதியில், அதாவது எதிர்வருகின்ற மே 18 தமிழர்களுடைய முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை மக்கள் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்க இருக்கின்ற இந்த காலப்பகுதியில் அவர் இவ்வாறான கருத்துக்களை கூறியது தமிழ் மக்கள் மனதை மிகவும் புண்படுத்திய அதே வேளை தமிழ் தேசியவாதிகளிடத்திலும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அலைகளையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. ஏனென்று சொன்னால், தொடர்ச்சியாக தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்தை கௌரவ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் தொடர்ச்சியாக முன்வைத்து வருகின்றார். இதனால் தமிழர்களுடைய போராட்டம் சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு விமர்சனத்துக்குட்பட்டதாகவும், அந்த போராட்டத்தினுடைய தன்மை சிங்கள மக்களுக்கு ஒரு விளங்காத தன்மையும் ஏற்படுகின்றது. ஏனென்று சொன்னால், எம் ஏ சுமந்திரன் என்பவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஊடக பேச்சாளர். தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது தமிழ் மக்களுடைய அதிகளவான வாக்குகளை பெற்று தமிழர்களுடைய ஒரு பிரதிநிதித்துவத்தை கொண்ட ஒரு கட்சி. ஆகவே சுமந்திரன் அவர்களுடைய கருத்து ஒட்டுமொத்த தமிழர்களுடைய கருத்தாகவே கணிக்கப்படுகின்றது. இவருடைய அந்த நேர்காணல் ஒரு சிங்கள ஊடகத்துக்கு வழங்கப்பட்ட ஒரு நேர்காணல், சிங்கள மொழியில் வழங்கப்பட்ட ஒரு நேர்காணலாக காணப்படுகின்றது. எனவே அந்த நேர்காணலானது சிங்கள மக்கள் மத்தியில் நிறைய பேருக்கு, அதாவது அதிகமான சிங்கள மக்கள் காணக்கூடிய ஒரு வாய்ப்பு காணப்படுகின்றது. எனவே எம்முடைய போராட்டம் தொடர்பாக சிங்கள மக்களுடைய எண்ணங்கள் ஒரு எதிர்மறையான எண்ணங்களாகவே கொண்டு செல்லும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த விடயத்தினை கற்றறிந்த ஜனாதிபதி சட்டத்தரணி அவர்கள், கற்றறிந்த ஒரு கல்விமான் இந்த விடயத்தினை அறியாதவர் அல்ல. அறிந்திருந்தும் சிங்கள மக்களை திருப்திப்படுத்த வேண்டும், இலங்கையினுடைய பெரும்பான்மை மக்களிடத்தில் தன்னுடைய மேலாண்மையை காட்ட வேண்டும், தான் அவர்களுக்கிடம் ஒரு பிரபலமான ஒரு நபராக வர வேண்டும் என்ற காரணத்தை முன்வைத்து சிங்கள ஊடகங்களுக்கு தமிழர்களுடைய போராட்டத்தினை ஒரு விமர்சிக்கும் விதமான ஒரு கருத்தை முன்வைத்துள்ளார். இதனை இவ்வேளையே நான் முழுமையாக கண்டனம் தெரிவிப்பதோடு, இவ்வாறான கருத்துக்களை தொடர்ச்சியாக அவர் முன்வைப்பாராயின் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மீது கொண்டுள்ள அந்த நம்பிக்கை இல்லாமல் போகும். அவர் தொடர்ச்சியாக இவ்வாறான செயற்பாடுகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை மிகவும் பலவீனப்படுத்துமே தவிர, ஒருபோதிலும் தமிழர்களுடைய ஆதரவினை எதிர்வருகின்ற காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பெறுவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகும். எனவே தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமை இது தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு நடவடிக்கையை எடுக்க வேண்டும். இது தொடர்பாக மிகவும் அவதானமாகவும் கவனமாகவும் செயற்பட வேண்டும் என்பது நம்முடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமைக்கு நான் முக்கிய ஒரு வேண்டுகோளை முன்வைக்கின்றேன். அது மாத்திரமல்லாது, தமிழ் தேசிய கூட்டமைப்பு தற்பொழுது வடக்கு தாயகம், அதாவது வடக்கு கிழக்கு தாயக பகுதியிலே பெரும்பான்மை பிரதிநிதிகளை கொண்டு இயங்கி வருகின்றது. இவ்வாறு அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து கொண்டு ஊடக பேச்சாளராக இருக்கின்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் இவ்வாறு கருத்துக்களை முன்வைப்பதை நாம் ஒருபோதிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவ்வாறான கருத்துக்களை எதிர்வரும் காலங்களிலே கௌரவ எம் ஏ சுமந்திரன் அவர்கள் ஊடகங்களிலோ அல்லது பகிரங்கலமாகவோ தெரிவிக்காது இருப்பது தமிழர்களையும் தமிழர்களுடைய போராட்டத்தையும் அவர்களுக்கு தமிழர்களுக்கு செய்கின்ற ஒரு உதவியாக, ஒரு உபகரமாக இருக்கும் என்கின்ற நான் இவ்வளையில் கூறிக்கொள்கின்றேன். மேலும் சிங்கள ஊடகத்திற்கு தெரிவித்த கருத்து, அதாவது எம்முடைய போராட்டமானது எம்முடைய 30 வருட போராட்டங்கள், எங்களுடைய சர்வதேச ரீதியில் எம்முடைய பிரச்சனைகளை, அதாவது இலங்கையிலே தமிழ் இனத்திற்கும் சிங்கள இனத்திற்கும் தமிழர்கள் மிகவும் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வாழ்கின்றார்கள், தமிழ் இனத்தவர்கள் தங்களுக்கு உரிமையை தேடி போராடுகின்றனர் என்ற விடயத்தினை சர்வதேச அரங்கில் கொண்டு சென்றது வந்து எம்முடைய ஆயுத போராட்டமே. ஆகவே அந்த போராட்டத்தினை ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் விமர்சிப்பது பொருத்தமானது அல்ல. அது மாத்திரமல்லாது, தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பங்காளி கட்சிகளும் ஆயுத குழுக்களாக இருக்கின்றார்கள். இவ்வாறு ஆயுத குழுக்களையும் ஆயுத போராட்டத்தையும் கௌரவ எம் ஏ சுமந்திரன் அவர்கள் விமர்சிப்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பை மேலும் விரிசலையும் பலவீனத்தையும் ஏற்படுத்துமே தவிர, அது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒருபோதிலும் ஒரு நன்மையினை ஏற்படுத்தப் போவதில்லை. எனவே எதிர்வருகின்ற காலங்களில் சுமந்திரன் அவர்கள் தமிழுடைய போராட்டம் தொடர்பாகவும், அவர்களுடைய ஆயுத போராட்டம் தொடர்பாகவும்,
விமர்சிப்பதை தவிர்த்து தமிழர்களுக்கு எவ்வாறு தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டுமோ, எவ்வாறு ஜனநாயக ரீதியில் நாங்கள் எதிர்காலத்தில் எவ்வாறு நாங்கள் செல்ல வேண்டுமோ, எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டம் எவ்வாறு பலவீனப்படுத்த வேண்டுமோ அது தொடர்பாக சிந்திக்க வேண்டுமே தவிர, தாங்கள் சுயநலமாக எவ்வாறு சிங்களவர்கள் மக்கள் மத்தியில் நாங்கள் பிரபலமாகலாம், தன்னை எவ்வாறு தனித்துவப்படுத்தலாம் என்ற நோக்கத்தில் செயல்படக்கூடாது என்ற விடயத்தை நிவேதனை கூறிக்கொள்கின்றேன்.